ஏன், உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் குருவுடன் இணைந்து பயணம் பண்ணணுன்றதுல இருக்கக்கூடாது. ஏன், குருவினுடைய உடலை ஒருபோதும் உங்களால் பிடித்து வைக்க முடியாது. குருவினுடைய உபதேசங்கள் மட்டும்தான் உங்களை வழி நடத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய அகங்காரம் வரும், திமிரு வரும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தோணும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வரும், நீ இல்லைன்னா என்ன நான் இன்னொருத்தன்ட்ட போய் கற்றுக்கிறேன்னு தோணும். இதெல்லாம் உங்கள் மைண்டு பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்களால் ஆன்ம லாபத்தை பெறவே முடியாது, மாட்டிப்பீங்க. குருவை சரணாகதி அடைவது என்பதே மிகப்பெரிய கஷ்டம். குருவை கடந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது ஒன்று இருக்குது. ஏன் குரு சிறந்தவர், ஏன் குரு சிறந்தவர் என்றால் நீங்கள் உட்கார்ந்து கதர்னா கூட இறைவன் இறங்கி வர மாட்டார். ஒரு குரு உட்கார்ந்து ஆன்ம உருக்கத்தோடு இறைவா இந்த உயிர்களுக்கு எதாவது செய்யினா இறங்கி வந்துடுவார். ஏன், அந்த தூய ஆன்மாவுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு. ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும், ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும், கண்டதை கேட்காதீங்க. கோபம் வரும் அவங்களுக்கு, பார்த்தாவே கோபம் வரும், ஆத்திரம் வரும். நமது இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் குருவுடன் இணைந்து பயணம் பண்ணணுன்றதுல இருக்கக்கூடாது. ஏன், குருவினுடைய உடலை ஒருபோதும் உங்களால் பிடித்து வைக்க முடியாது. குருவினுடைய உபதேசங்கள் மட்டும்தான் உங்களை வழி நடத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய அகங்காரம் வரும், திமிரு வரும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தோணும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வரும், நீ இல்லைன்னா என்ன நான் இன்னொருத்தன்ட்ட போய் கற்றுக்கிறேன்னு தோணும். இதெல்லாம் உங்கள் மைண்டு பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்களால் ஆன்ம லாபத்தை பெறவே முடியாது, மாட்டிப்பீங்க. சரணாகதின்றது எப்பேற்பட்ட ஒரு வலிமையான வார்த்தை தெரியுமா? ஈஸியாக வாயில் சொல்லிடலாம் சரண்டர் அப்படின்னு. சரண்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆக முடியாது. குருவை சரணாகதி அடைவது என்பதே மிகப்பெரிய கஷ்டம். குருவை கடந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது ஒன்று இருக்குது. ஏன் குரு சிறந்தவர், ஏன் குரு சிறந்தவர் என்றால் நீங்கள் உட்கார்ந்து கதர்னா கூட இறைவன் இறங்கி வர மாட்டார். ஒரு குரு உட்கார்ந்து ஆன்ம உருக்கத்தோடு இறைவா இந்த உயிர்களுக்கு எதாவது செய்யினா இறங்கி வந்துடுவார். ஏன், அந்த தூய ஆன்மாவுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு. அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொன்னாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய சோதனைகளுக்குள்ள இப்போ நான் என் சத்துக்கு நானே டெஸ்ட் வைப்பேன். என் கூட டிராவல் பண்ணுறவங்களுக்கு இறைவன்லாம் எத்தனை டெஸ்ட் வைப்பார்? எங்க என் லெவலுக்கு நானே ஒருத்தன் தகுதியில் இருக்கானா தகுதியில் இல்லையான்றக்கா ஏகப்பட்ட டெஸ்ட் வைப்பேன். இறைவன்லாம் எவ்வளோ சோதனை வைப்பார். வேணும்னே திமிரு பண்ணுவேன் சில நேரத்தில், வேணும்னே அவாய்ட் பண்ணுவேன், வேணும்னே திட்டுவேன் சில நேரத்தில், வேணும்னே செய்யக்கூடாத காரியங்களை அவங்க கண்ணு முன்னாடியே செய்வேன் சில நேரத்தில். சில நேரங்களில் அவங்களுக்கு படபடப்பாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், சில நேரத்தில் அவங்க ஈகோ வெளிப்பட்டுரும். இதெல்லாம் கடந்து எவன் நிற்கிறானோ அவன் தான் அடுத்த கட்டம் போவான். இதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் சீடர். இவருடைய உபதேசங்களை பின்பற்றிக்கிட்டே வராரு. பின்பற்றிக்கிட்டே வர 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 ஒரு டைம் என்ன பண்ணுறாருன்னா குருவுக்கு வாமிட் வந்துருச்சு. டக்குன்னு போய் சீடன் போய் கை நீட்டுறாரு, கையில் வாமிட் எடுத்துட்டார். ஏதோ மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ வாமிட், கை நீட்டுற கையில் வாமிட் பண்ணியாச்சு. யார் காலும் படாத இடத்துல போய் இதை போட்டுரு அப்படின்னு வந்து குரு சொல்கிறார். சரிங்க குருவேன்னு சொல்லி குடிச்சிட்டார் அப்படியே. என்னடா பண்ண அப்படின்னு கேட்டால், யாருக்காலும் படாத இடம் உள்ளுக்குள்ளே தான், வேறு எங்கே போட்டாலும் வேற வேணா வந்து மிதிச்சிடும், எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறார். எப்படி இருக்கு சரணாகதி?
சரி, இதை நோட் பண்ணாரு. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே இவன், ஆளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறானே இவன், நம்ம சீட்டுக்கு ஆப்பு வச்சுருவான் போல், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு டைம் உட்காந்து தாவம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதே மாதிரி அந்த சீடன் ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, முன்னாடி கை நீட்டி இப்படி பண்ணிகிட்ருக்கான். அவர் கேட்குறாரு, குரு கன்வில்ஸு என்னடா பண்ணிகிட்ருக்க? இல்லை, சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு அம்மா விளக்கு போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கே தெரியாமல் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய நெருப்பு அவங்க சேலையில் போட்டு தீ பிடிச்சி எரியாது, அதான் இங்கேருந்து அணைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அவர் எந்திரிச்சிட்டார் மேலே, டேய் இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, நீ சீடன் சீடன் இங்கேயே உட்காந்து ஏன் உயிர் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நீ நானே என்ன தவம் பண்ணி அடுத்தடுத்த கட்டம் போக வேண்டியது இருக்குது, நீ முதல்ல வேறு ஊருக்கு போ, நீ தயாராகிட்ட, நீ எல்லாத்துக்கும் தயார் நிலைக்கு வந்துட்ட. குருவினுடைய சரணாகதின்றது குருவை சரணாகதி அடையவே முடியாது, ஏன், அறிவு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அறிவு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அதுக்கு பதில் கொடுக்கணும்னு தோணிகிட்டே இருக்கு. எவ்வளோ உங்கள் அறிவை வச்சு எத்தனை பதில் கொடுப்பீங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய அறிவா? ஞானம் என்பது பேரறிவு. உங்களுக்கு இருக்கிற அறிவுன்றது வந்து இருக்கிறதுலே சின்ன அறிவு, சிற்றறிவு. சிற்றறிவை வச்சு எப்படி பேரறிவை நீங்கள் அளப்பீங்க? எப்படி உங்களால் அளக்க முடியும்? அவ்வளோ பெரிய அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆராய்ச்சி பண்ணி இந்த கண்களால் பார்க்கக்கூடியது எதுவுமே உண்மை இல்லை, ஏமாத்திரும்ன்றேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? பல பேர் காணாமல் போயிட்டாங்க. அப்படி கேஎல்ல இருக்கக்கூடிய ஒரு டீமில் பல பேர் காணாமல் போயிட்டாங்க. பினாங்கில் இருக்கக்கூடிய டீமில் ஒரு சில பேர் காணாமல் போயிட்டாங்க. ஏன்? இந்த ப்ராசஸில் எவன் கடைசி வரைக்கும் நிற்கிறானோ அவன் தான் என் கூட பயணம் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன எம்எல்ஏ பிஸ்னஸாக பண்ணுறோம், நீ என்ன தப்பு பண்ணாலும் உன் கூடவே வச்சுட்டு சுற்றுறன்றதுக்கு. கடைஞ்செடுத்து வலிச்செடுத்து புழிஞ்சு டவுசர் கூட இல்லாமல் ஓட வைக்க வேண்டிய சூழ்நிலாம் வரும். பண்ணேன் பரஞ்சோதியெல்லாம் பண்ணேன். ஒரு கொடைக்கானல் போகிறப்ப நடு ரோட்டில் அங்கே கேட்கவே இல்லை, அவரே அவுத்துட்டார், சட்டையை அவுத்துட்டாரு, பேண்ட் அவுத்துட்டாரு, ஜட்டியும் அவுக்க போனார், வெயிட் பண்ணுங்கன்னு. வேற என்ன பண்ணணும், வேற ரோட்டில் இருக்கிறத ஏதாவது சாப்பிடட்டுமான்னு கேட்டார். அந்த அளவுக்கு போட்டு அவரை வச்சு வாட்டி வதக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்? கடைசியாக அது தங்கமாக ஜொலிக்கும், அது வரைக்கும் விடமாட்டேன். ஒரு குருக்கிட்ட முதல்ல போய் கண்ட கருமாந்தரத்தெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணி கொடுங்க, அதை சரி பண்ணி. புத்திசாலி ஒரே விஷயத்தை தான் கேட்பான், ஐயா எனக்கு எப்போ ஞானத்தை கொடுக்க போகிறீங்க? இந்த கேள்வியை தவிர வேறு எந்த கேள்வியும் ஒரு குருவுக்கு பிடிக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை கொடுங்க. நீ உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா குரு எப்படி குழந்தை கொடுப்பார் தெரியல எனக்கு. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், புண்ணியமாக போகுது. இனிமேல் ஒரு குருக்கிட்ட என்ன கேட்கணும், ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும், ஞானத்தை மட்டும்தான் கேட்கணும். கண்டதை கேட்காதீங்க, கோபம் வரும் அவங்களுக்கு, பார்த்தாவே கோபம் வரும், ஆத்திரம் வரும். முதல்ல ஒரு குருவை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுங்க. பேசவே கூடாது, உங்களோட அறிவாளித்தனத்தை அவங்ககிட்ட எல்லாம் போய் காட்டவே கூடாது. உங்கள் அறிவாளித்தனத்தை காமிச்சிங்கன்னா தூக்கி வீசப்படுவீர்கள். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 10 பிரச்சனை அப்புறம் நடக்க இருக்குது அப்படின்னா நீ திமிரு பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. ஒரு 100 பிரச்சனையை முன்னாடி கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க, யூஆர் இன்ட்ராக்டிங் வித் அன் எனர்ஜி, யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் வித் அ சோல், யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் த எனர்ஜி. அந்த எனர்ஜியில் என்ன போடுறீங்களோ பல மடங்கு ரிவர்ஸ் ஆகும் உங்கள் மேலே. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, இப்போ சரணாகதியை பற்றி பேசுகிறேன், அதனால் சொல்லித்தரேன். சரணாகதி அவ்வளோ சீக்கிரம் வராது. ஒரு குருக்கிட்ட போனால் நீங்கள் என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க, பணம் வந்துடும், காசு வந்துடும், வீடு வந்துடும், வாசல் வந்துடும், இதெல்லாம் வந்துடும் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அவன் செஞ்ச பாவ புண்ணிய பலனுக்கு தகுந்தாற் போல தான் உனக்கு பொருள் வரும். ஒரு குருக்கிட்ட போனீங்கன்னா முதல்ல உங்கள் நிம்மதி போகும், உங்கள் கம்ஃபர்டபிலிட்டி போகும், உங்கள் கம்ஃபர்ட் லிவிங் போகும், கம்ஃபர்ட்டாக வாழணுன்ற எண்ணம் போகும். இதெல்லாம் கடந்த நிலையில் இருக்கிறது பூரா ஒவ்வொன்றா போகும். ஏன்? எல்லாம் டெஸ்ட்டு. இதை தாண்டி அவன் வருவானான்னு பார்க்குறாரு அந்த குரு. இதுக்கு இடையிலேயே வேண்டாம், இப்போ தான் நல்லா இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்றவன் நீங்கள் பெரிய பொருளை பார்க்கவே முடியாது. எந்த உயிர் என்னானாலும் சரி, நீயே கதின்னு காலவே பிடிச்சிட்டு கிடக்குதோ அந்த உயிருக்கு மட்டும்தான் இறை பொருளை குரு என்பவர் காட்டி கொடுப்பார். அது வரைக்கும் காட்டி கொடுக்க மாட்டார். இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் பயிற்சி, தீட்சை கொடுக்கறதெல்லாம் பயிற்சி. நீங்கள் தகுதியான நபராக இருந்தீங்கன்னு வைங்க, அந்த குரு தகுதியான குருவாக இருக்கிறாருனா எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளே எடுத்து கொடுத்துருவார், வச்சுக்க போடான்னு. ஆக மொத்தம் மேட்ரு எதில் இருக்குது? உங்கள் அறிவை காமிக்கிறதுல இல்லை. மேட்ரு எதில் இருக்குன்னா காலை பிடிச்சிக்கிட்டே கிடக்கிறது தான் இருக்குது. விச் மீன்ஸ், ஏன் காலை பிடிங்கன்னு சொல்லலை, அந்த தன்மையில் இருங்கன்னு சொல்கிறேன். எது சொன்னாலும் சரி, எது செய்தாலும் சரி, அந்த தன்மை. இப்போ நீங்கள் என் காலில் விழுகிறீங்கன்னா நான் உங்கள் காலில் விழுக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என் காலில் விழுகும்போது என்ன குருவாக நினைக்கிறீங்க? என்னை மீறி ஒரு சில நபர்களை பார்க்கும்போது நானும் சேர்ந்து காலில் விழுந்துருவேன், அந்த கால்களை தொட்டு மதிப்பு செய்து மரியாதை செய்வேன். அந்த தன்மையில் இருக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதா?
இந்த உலகத்தில் யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் தாழ்ந்தவர்களும் இல்லை. வல்லவனுக்கு மேல் வல்லவன் வையகத்தில் வளர்ந்து கொண்டே உதயமாகி கொண்டே தான் இருப்பான். சிறு குச்சியும் என்றாவது பல் குத்த உதவும். இந்த தன்மையில் போகணும். எங்கேயாவது எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு, எனக்கு அது தெரியும் இது தெரியும், உங்களுக்கு குருமார்கள் விளையாடக்கூடிய கேம்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சின்ன டெஸ்ட்லேயே காணாமல் போயிருங்க. இதனாலதான் இறுக்கமாக பிடிச்சிக்கங்கன்றேன். குரு பக்தி சரணாகதின்றது ஏன், குருவே லவ் பண்ண முடில, கண்ணுக்கு தெரிகிற குருவே லவ் பண்ண முடில, கண்ணுக்கே தெரியாத இறைவன் எங்கிருந்து லவ் பண்ணுவீங்க? புரியுதா நான் சொல்றது? இப்ப குருனா இப்ப என்ன மட்டும் குருன்னு எடுத்துக்க கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லித்தரதுக்காக வருவாங்க, எல்லாரையும் லவ் பண்ணணும்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் இல்லைங்க குரு, ஒவ்வொருத்தரும் குரு தான். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குரு தான். அந்த குரு விசுவாசம், குரு பக்தி, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனா இல்லையா, அதுக்குண்டான விசுவாசம் ஒவ்வொருவர் மீதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். புரியுதா புரியலையா? அதான் குரு பக்தி, அதுதான் குரு விஸ்வாசம், அதான் நன்றி உணர்வு. கிராட்டிடியூடு, கிராட்டிடியூடுன்னு எழுதுறீங்களா? கிராட்டிடியூட்னா என்ன? நன்றி உணர்வோடு இருப்பது. நன்றி உணர்வோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் இறைவன் அனைத்து செல்வங்களையும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக எப்படி வரும்? ஞான புரிதல் வரும். ஞான புரிதல் எடுத்து டீகோடு பண்ணி லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டீங்க, ஆக்டிவிட்டியாக மாறிட்டீங்கன்னா பணம் வந்துடும், பொருள் வந்துடும், எல்லாம் வந்துடும், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே வந்துடும். இப்படின்றதுக்குள்ளே கொடுத்துருவார் எல்லாத்தையும். இது ஜாஸ்தி, இது ஜாஸ்தி. அவர் கொடுக்க தயார் நிலையில் தான் இருக்கிறார். நீங்கள் யார் இன்னும் தயார் நிலையில் இல்லை, தகுதியை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளவில்லை. இந்த குரு மற்றும் சிஷ்ய உறவு, சகஜமான சகோதர உறவு என்பது பல ட்விஸ்ட்டை உள்ளடக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். யார் நிற்பீங்க, யார் கடைசரி வருவீங்கலாம் தெரியாது. நீங்கள் எப்படி இந்த கேமில் ஓடிட்டு இருக்கீங்களோ, இந்த உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் நானும் இந்த கேமில் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் முடியல, எனக்கு சீட் ரிசர்வ் ஆயிருச்சு. எங்கேயாவது திமிருத்தனம் பண்ணேன், லொல்லு பண்ணேன், நானும் டிகிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா நான் சொல்றது? நானும் இன்னும் இந்த கேம்ல தான் இருக்கேன். நான் பண்ண அந்த தவறுகள்லாம் நீங்க பண்ணிடக்கூடாதுன்றதுனால எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா முன்னாடியே விளக்கம் கொடுக்குறேன். ரொம்ப பொறுமை வேண்டும், ரொம்ப பக்குவம் வேணும், அவசரப்படக்கூடாது, வார்த்தைகள் அதிகமாக விட்டுறக்கூடாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் கேமே விளையாடணும். தெரியாம விளையாண்டிங்கன்னா மாட்டிப்பீங்க, அது யாரா இருந்தாலும் சரி. யார் எந்த ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு தெரியாது. எந்த உயிர் ஒரு இடத்துக்கு போவீங்க, ஒரு நாய் வரும் உங்ககிட்ட வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கும், நாயின்னு நினச்சிடாதீங்க. சித்தர் பெருமக்கள் மனித ரூபமாக வருவதை விட விலங்குகள் ரூபத்திலையும் பறவைகள் ரூபத்திலையும் அதிகமாக வந்து உங்களுடைய தன்மையை சோதிப்பாங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு சமாதிக்கு போகிறீங்க, ஒரு நாய் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு மிருகம் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பறவை வரும், வந்து உங்கள்கிட்ட அப்படியே நிற்கும். அதை ரீட் பண்ணணும், அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும், முதல்ல கவனிக்கணும். இதனால தான் அப்சர்வ் பண்ண சொல்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் போன நோக்கம் இல்லை, இவன் என்ன இதுக்கு தகுதி ஆகலைன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மொத்தத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். எனக்கு அறிவு வந்துருச்சுன்னு மட்டும் என்னைக்கு நினச்சிடவே நினைக்காதீங்க, காணாமல் போயிடுவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.